எப்பவுமே வந்துட்டு ஹையர் ஃப்ரீக்வன்சி ஆன லவ் எனர்ஜியோட இருக்கணும். ஏன்னா லவ் எனர்ஜி தான் ஹையஸ்ட் எனர்ஜி. யார் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா அன்போட பாசமோட எல்லாரையும் சமமான திருஷ்டியோட பாக்குறாங்களோ அவங்களுடைய ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. நான் கண்ணால பார்த்தது வந்துட்டு என்னுடைய பாட்டி, அம்மாவுடைய அம்மா. அவங்க வந்துட்டு எல்லார் கூடயும் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாங்க. பட் கடைசி காலத்துல வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு அசந்திருப்தி, அதனால அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் வந்தது. சுகர் பிபி கூட இல்லாம இருந்தது அவங்க வந்துட்டு லைஃப் லீட் பண்ணும்போது. கடைசி நேரத்துல அவங்களுக்கு அந்த போல பிரச்சனை வந்தது. ஏன் அப்படின்னா அந்த துக்கத்தை ப்ரெஷர் பண்ணி 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 அவங்களுக்கே அவங்க வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸை வர வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு இதை பற்றி வந்துட்டு நம்ம ஹெல்த் அப்படின்ற டாபிக்ல ஃபியூச்சர்ல கேட்க போகிறோம், அப்போ அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எப்போவுமே அந்த அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னு சொல்லி இருக்கும் போதும் சரி, இல்லை அப்படின்னா கோபம் துக்கம் அந்த மாதிரி எமோஷனில் இருக்கும் போதும் சரி, பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம தான் அட்ராக்ட் பண்ணிட்டு நமக்குள்ள அதை ஒரு டிசீஸா கிரியேட் பண்ணிக்கிறோம். டிஸ்பீஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் லைஃப்ல ஏதாவது பணம் பிரச்சனை அப்படின்ற மாதிரியும், இல்லைன்னா ஹெல்த் வைஸா நம்ம ஹெல்த்துக்கு இஷ்யூஸ் ஏதாவது வர மாதிரியும், அதை போலதான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம்.